அன்பானவர்களே வணக்கம் இன்றைக்கு தாளான்மையில் முந்நூற்றி நாற்பதாவது வீடியோவாக மரச்சக்கு எண்ணெய் என்பதை இந்த வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் இந்த எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற நிறுவனம் லத்தூர் சித்தாமூர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் லிமிடெட் என்ற அமைப்பு தான் இந்த எண்ணெய் உற்பத்தி பண்ணுறாங்க இவங்க மரச்சக்கு போட்டு அதிலிருந்து எண்ணெய் எடுத்து விற்பனை செய்து வராங்க இந்த மரச்சக்கு எண்ணெய் இல்லை என்ன ஆகுனா எண்ணெய் சூடாகாது இதனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நிலையாக இருக்கும் அதற்காக தான் நம்ம அந்த பதிவு போட்டிருக்கோம் உடலுக்கு எந்த விதமான தீங்கு மிடைக்காத அளவில் இருக்கும் ஆகவே இந்த சூடு ஆகாது என்ன மிக குறைந்த விலையில் இந்த நிறுவனம் வழங்கி வருகிறது நீங்கள் வாங்கி பயனடையலாம் உழவர் உற்பத்தியாளர் குழு என்பது விவசாயிகளால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை மதிப்பு கூட்டி விற்கின்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவக்கப்பட்டு மிக சிறந்த முறையில் நடைபெற்று வருகிறது இவங்க வேர்க்கடலை எள்ளு தேங்காய் இவைகளை வாங்கி இவர்கள் சிறப்பான முறையில் மரச்சக்கில் எண்ணெயாடி நுகர்வோர்களுக்கு மக்களுக்கு வழங்கி வருகிறார்கள் மிக சத்துமிக்க ஒரு எண்ணெய் ஆகும் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தரமான விதைகளை கொண்டு கலப்படம் இல்லாமல் சத்து நிறைந்த எண்ணெயாக வழங்கி வருகிறார்கள் இந்த அமைப்பினுடைய சிஇஓவாக சி இருக்காங்க அங்கே எண் வந்து எண்பத்தி நாலு எண்பத்தொம்பது ஐம்பத்தி நாலு எண்பத்தெட்டு நாற்பத்தெட்டு இதனுடைய சேர்மனாக டிவி வேலாயங்க இருக்காங்க தொண்ணூத்தொம்பது ஐம்பத்தி ரெண்டு முப்பத்திரெண்டு முப்பத்தெட்டு ஐம்பத்தி அஞ்சு நீங்கள் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு சிறப்பான முறையில் மரச்சக்கு எண்ணெய் வாங்கி பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை காக்க வேண்டுகிறோம் அதுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கோம் இந்த நிறுவனத்திலிருந்து எண்ணெய் வாங்கி கொள்ளலாம் புண்ணாக்கும் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் இது முக்கியமான விஷயம் நம்ம எதுக்கு இது பதிவு பண்ணுறோன்னா இன்றைக்கு வேலை இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்த இளைஞர்களுக்கு சுயதொழில் செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பாகவும் இந்த மரச்சுக்கு பயன்படும் நான் சூடு என்ன ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன்ல அது என்னன்னு சொன்னால் இரும்பில் வேர்க்கடலையோ எள்ளியோ போட்டு ஆடும்பொழுது இரும்பினுடைய இதுவும் அதனுடைய வேகமும் கூடும்போது எண்ணெய் சூடாகி அதுக்கு சத்துக்கள் வந்து மறைஞ்சி போகுது ஆகவே தான் நம்ம இதை என்ன நினைக்கிறோன்னா சூடாகாமல் எண்ணெய் எடுத்தால் மட்டும்தான் மிக சிறப்பு மிக்க ஒரு எண்ணெயாக இருக்கும்ன்ற காரணத்துக்காக தான் நம்ம இதை பதிவு பண்ணியிருக்கோம் மேலும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்